என்ன துண்ணே ஆக்சுவலி டுடே மை லஞ்ச் வாஸ் ஏய் நிறுத்து என்ன சொல்ற 5 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன் 5 ரூபாய் பிரியாணியா ஹாய் சோ ப்ரொடியூசர் வருவாங்களா இல்ல ஸ்டார்ட் பண்ணலாங்களா சார் இல்லங்க மேம் நானே இப்படி சொல்றேன் ஓகே சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்களா ஸ்டார்ட் பண்ணலங்க மேம் Hi, hello, welcome to the Sebastian Indian Film House. So, Indian Film House, we are going to talk about Yours Lovingly movie, director and producer. So, let's start with all of you. I'm going to tell you a little bit about this. Everyone is safe, mask, sanitizing. If you have any symptoms, you can consult the doctor and self-quarantine. Because நீங்க ஒரு நாள் நீங்க வந்து உங்களை டெஸ்ட் பண்ண தவறுனீங்க அது உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே பாதிக்கும் உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு வைரஸ் அட்டாக் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்க டாக்டர் கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க தட் இஸ் பெஸ்ட் ஸோ எங்க வெளில போயிட்டு வந்தாலும் நீங்க உங்களை சானிடைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்ப வந்து நம்ம இன்டர்வியூக்குள்ள போகலாம் ஹாய் ஃபர்ஸ்ட் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ஹலோ மேம் உங்களை இன்டர்வியூஸ் பண்ணிக்கோங்க என் பேர் சந்தி சிக்சேனா ஆக்சுவலா எனக்கு சின்ன வயசுல இருந்தே சாத்தியம் பண்ற இந்த மூவிஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க சின்ன வயசுல இருந்தே ஏதோ ஒரு பெருசா படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால எனக்கு எந்த எப்படி பண்றேன்னு சில சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்டோரி எழுதிட்டே தான் இருப்பேன் அது சாத்தியம் பண்ணணும் எனக்கு ஐடியா இல்லை இப்ப ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது எனக்கு சாத்தியம் பண்ணணும் ஒரு ஐடியா வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தேன் யாரும் அவ்வளவா ஆக்டிங் எல்லாம் தெரியாது அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நாமளே நடிக்கலாம் சரி நாமளே கொஞ்சம் நடிச்சு ஒரு 2-3 சாத்தியம் பண்ணா வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த யோர்ஸ்ல இருந்து சாத்தியம் வந்து நானே பண்ணேன் கேமரா ஒர்க்கும் பாத்தீங்கன்னா அதே ட்ரைபாட்ல வச்சு நானே எடுத்துட்டேங்க மேம் எடிட்டிங் எல்லாம் நடக்கிறது எல்லாம் ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நடந்து போறத மட்டும் எடுத்துட்டு மீதி போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அது சாத்தியம் ஃபுல்லா எடுத்துட்டேன் மேம் Wow, that's so nice. So, you are the cameraman, you are the script, direction, producing, everything you are completing. So, it was really nice. You saw it very inspiring. It was so nice to see and a message. So, now I am going to show you the short film. So, our viewers are all coming. ஷார்ட் பிலிம் நம்ம ஷார்ட் பிலிமோட பிளாட் என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே அது புரியும் அதான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த நீட் எக்ஸாம்னால நிறைய பேர் அந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதை அதை அதுதான் எனக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன் சார் இப்படி ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஜஸ்ட் ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து சூசைட் நோட் எழுதி வச்சு இறந்து போனது தெரியும் பேர் சொல்ல விரும்பல அது ஸோ அது ஸோ அது மாதிரி இன்ஸ்பிரேஷன் பண்ணி ஒரு எழுதலாம் ஆக்சுவலாக நான் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுறத காமிச்சிருக்க மாட்டேன் ஜஸ்ட் அது அதோட கட் பண்ணியிருப்பேன் ஏன்னா அது ரொம்ப வயலண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அது அது கட் பண்ணியிருப்பேன் ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி லைஃப்ல நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் இது மட்டும் வாழ்க்கை இல்லை நம்மளுக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சே இருக்கும் இதேதான் இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை இதுதான் நம்மளுக்கு பெருசு நினைச்சிட்டு இருந்தா நம்மளுக்கு நினைச்சிட கூடாது இதுக்காக சூசைட் எல்லாம் பண்ணிக்க கூடாது இதுதான் நான் சொல்ல வருதுங்க எந்த வயசு இது நீட் மட்டும் இல்லை மீதி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எதுலையுமே அந்த சூசைடு எதுக்குமே ஒரு சொல்யூஷன் சூசைடு இல்லை நம்ம முயற்சி பண்ணி அடுத்த இது பண்ணணும் அதே தான் அதே திரும்பி முயற்சி பண்ணாதான் சக்சஸ் சக்சீட் கிடைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் சக்சீட் கிடைக்கும் இதுதான் நான் சொன்னேன் Wow, so nice. So, வந்து ஒரு மூவி மட்டும் ஜஸ்ட் கொடுக்காம அது கூட ஒரு மாரலும் கொடுத்துருக்கீங்க அது கூட வந்து நீங்க ஒரு மெசேஜும் கொடுத்துருந்தீங்க ஆக்சுவலி லைக் யாருக்காவது இந்த மாதிரி சூசைட் ப்ராப்ளம்ஸ் யாராவது உங்களுக்கு இருந்தாவோ இல்ல நீங்க பாக்குறவங்களுக்கு இருந்தாவோ இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு மெசேஜ் கூட கொடுத்துருந்தீங்க அது வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இந்த ஜென்ரேஷன்ல வந்து சூசைட் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க அது ஓவர் கம் பண்றது சில பேரா தான் இருக்கு ஸோ நிறைய பேருக்கு அந்த சூசைடல் தாட்ஸ் வரும்போது உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மெசேஜஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேக்கட்டுங்களா ஓகே மேம் So,
டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தான் சொல்லணும். டேரக்டர் சங்கர், டேரக்டர் செல்வராகவன், அவங்க மூவிஸ் தான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருப்பேன். இந்த சிடி வாங்கி வச்சிருப்பாங்க, டிவிடியில சின்ன வயசுல இருந்து போட்டு போட்டு அடிக்கடி பாத்துட்டு இருப்பேன். ஸோ அவங்க தான் மெயின் மெயின். அவங்க அதுல மாதிரி படம் எடுக்கணும், அவங்கள மாதிரி படம் எடுக்கணும் ஒரு திருச்சின்னு ஆசை இருந்துச்சு. நடுவுல வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, ஏன் அவங்கள மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு இருப்போம்னா நம்ம நமக்கு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைங்க. இவரு தான் அடுத்த சங்கர், இவர் தான் அடுத்த ஏஆர் முருகதாஸ் அப்படின்னு சொல்றதை விட எனக்கு வந்து எனக்கு அப்புறம் நான் டைரக்டர் ஆகி எனக்கு அடுத்த டைரக்டர் வரும்போது இவர் தான் அடுத்த சந்தீப் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இது பெருமையா இருக்கு மேம். கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க வரும், நீங்க பெரிய டைரக்டரா வருவீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும் மூவிஸ்லயே பாத்தீங்கன்னா, லைக் ஹாரர், த்ரில்லர், காமெடி, ரொமான்ஸ், இந்த மாதிரி எந்த ஜானர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர், சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் இல்ல அந்த க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் மேம். அந்த மாதிரி படம்லாம் நல்லா விரும்பி பார்ப்பேன். ஹாலிவுட் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் போய் பார்ப்பேன். எனக்கு மெயின் இது என்னன்னா சேலஞ்சிங்கான இது என்னன்னா எனக்கு உனக்கு பெரிய ஆசை என்னன்னா ஃபுல் டைம் ஒரு டார்க் காமெடி படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைங்க மேம். சோ நைஸ். சோ இப்ப வந்து உங்களுக்கு ஏன்னா காமெடி எனக்கு காமெடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா ஈஸியா யாரும் அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, சும்மா மொக்க ஜோக் போட்டு கவுண்டர் அடிச்சு இது மாதிரிதான் இப்ப வர மூவிஸ்ல இருக்கு. சோ எனக்கு என்னன்னா ஃபுல் டைம் எல்லாரும் உட்காந்து சிரிக்கணும், ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா உட்காந்து நல்லா ஜாலியா போற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு மேம். இது வரைக்கும் எழுதுற ஸ்டோரிஸ் எல்லாம் ஒன்லி அந்த கதை பேசையே தான் எழுதிக்கிறாங்க மேம். ஒன்னு கிரைம்னா அது ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாதிரியே தான் எழுதியிருப்பேன். லவ்னா ஃபுல் லவ் ஸ்டோரி மாதிரியே தான் இருப்பேன். எனக்கு என்னன்னா அந்த காமெடி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் மேம், ஃபுல் டைம் காமெடி பண்ணணும்னு ஒரு ஆசைங்க மேம். டாட் காமெடி கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து பெரிய ப்ரொடியூசர் கிட்டயே போய் நீங்க இந்த ஸ்டோரி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். சோ இப்ப வந்து நீங்க கிரைம் த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும், சயின்ஸ் ஃபிக்ஷனல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ரெண்டு ஜானர்லயும் ஒவ்வொரு படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு மூவி சொல்லுங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர்னா அது இங்கிலீஷ்ல இன்செப்ஷன் ஒரு படம் வந்துருங்க மேம், எனக்கு பிடிக்கும். சோ நைஸ். சோ நைஸ். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு காமெடி மூவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் நினைச்சுக்கோங்க, இப்ப உங்களுக்கு வந்து ஒரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நீங்க வந்து இந்த ஒரு காமெடிக்கான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிற ஹீரோஸ், ஹீரோயின்ஸ் அண்ட் காமெடியன்ஸ் இவங்கல யார வந்து உங்களுடைய ஸ்டோரிக்கு நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஸ்டோரிக்கு பாத்தீங்கன்னா காமெடிக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆக்டராக இருக்கணும். இது வரைக்கும் காமெடி பண்ணாத மேபி விஷ்ணு விஷால், யோகி பாபு சார், இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சூஸ் பண்ணுவேன். இவங்க ரெண்டு பேருக்கு அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். யார சூஸ் பண்ணுவீங்க? ஹீரோயின்ஸ் தெரியலங்க, யாரு அப்போதைக்கு யார் ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்களோ அவங்க தான் சூஸ் பண்ண முடியும். ஓ சோ நைஸ். சோ நைஸ். சோ நீங்க வந்து விஷ்ணு விஷால் சாரையும் யோகி பாபு சாரையும் வச்சு ஒரு காம்பினேஷன்ல ஒரு காமெடி படம் வந்து நாங்க ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் மேம்.